வணக்கம். மீண்டும் பத்திரிகையோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 2023ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நாட்டிலே விபத்துக்களால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அதிகரித்து செல்வதை பார்க்க முடிகிறது. பத்திரிகைகளை திறந்தவுடன் இப்பொழுது தவிர்க்க முடியாத செய்திகளாக இவை அமைகிறது. அதே நேரத்திலே பௌத்தமயமாக்கல், இனப்பெரம்பல் ரீதியிலான பிரச்சனைகள் என பல விடயங்கள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. குருந்தூர் மலையிலே அண்மையிலே பொங்கல் நிகழ்வு நடாத்தப்பட்டிருந்தது. இதற்கு நீதிமன்றத்தினுடைய அனுமதி மீண்டும் பெறப்பட்டு இந்த பொங்கல் விழா ஓரளவுக்கு சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. பல தடைகளை தாண்டி பல சிரமங்களுக்கு மத்தியிலே இந்த பொங்கல் நிகழ்வு நடைபெற்ற விடயம் நாம் எல்லோருமே அறிந்த விடயம். ஆனால் பொங்கல் நிகழ்வு சட்டத்தின் ஆளுகைக்குள் உட்பட்டு நடைபெற்றிருக்கக்கூடியதான விடயம் ஒரு பாராட்டத்தக்க விடயமாக அமைந்திருந்தது. கடந்த பொங்கலை விட இந்த பொங்கலிலே பல விடயங்கள் சிறப்பாக அமைந்திருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. இந்த கால சூழலிலே இதுவே இறுதி பொங்கலாக இருக்கும் என விகாராதிபதி தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக இன்றைய செய்திகளிலே பார்க்க இருக்கின்றோம். பூகோள அரசியலிலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சீனா இந்தியா இடையிலான இந்த பிராந்திய போட்டி, இந்த பிராந்திய போட்டியிலே சிக்கி தவிக்கிறது இலங்கை. சீனாவுக்கு சார்பாக செயற்படக்கூடாது என்று இந்தியாவும், இந்தியாவுக்கு சார்பாக செயற்படக்கூடாது சீனாவும் சொல்லி வரக்கூடிய நிலையிலே இப்பொழுது சீனாவினுடைய ஆய்வு கப்பல் ஒன்று இலங்கைக்கு வேறு இருப்பதானது மீண்டும் இந்தியாவை ஏமாற்றும் செயலாக அமைந்திருக்கிறது. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் பின்னர் தொடர்ச்சியாக இந்தியா ஏமாற்றப்பட்டு வருவது வளமை, இலங்கையினால் ஏமாற்றப்பட்டு வருவது வளமை என சொல்லப்படுகிறது. இந்த நேரத்திலே மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை இந்தியா சந்திக்க போகிறதா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இந்த கால சூழலில் இன்றைய பத்திரிகைகளில் வந்திருக்கக்கூடிய செய்திகளை பார்க்க முதலிலே தலைப்பு செய்தி, கடன் மறுசீரமைப்பிலே காலை வாரிய சீனா, நெருக்கடியில் இலங்கை. இதுவே இன்றைய உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது. இலங்கையின் வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக சீனா இறுதி தீர்மானத்தை அறிவிக்காத நிலையில் சர்வதேச நாணய நிதியத்துடனான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதிலே இலங்கை நெருக்கடிகளை சந்தித்துள்ளது என தெரிய வருகிறது. இதே நேரத்திலே இலங்கையினுடைய முன்னணி கடன் வழங்குனராக இருக்கக்கூடிய இந்த சீனா சுமார் 7.4 பில்லியன் அமெரிக்க டாலரை இலங்கை சீனாவுக்கு செலுத்த வேண்டி இருக்கிறது. இலங்கையினுடைய ஏனைய பிரதான கடன் வழங்குனர்களான இந்தியா, ஜப்பான் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கடன் மறுசீரமைப்பு தொடர்பிலே ஒன்றிணைந்து செயற்படும் நிலையிலே அதிலே இணைவதற்கு சீனா மறுத்து வருகிறது. இலங்கையினுடைய கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக பாரிஸ் குழப்ப ஊடாக முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளிலே சீனா கண்காணிப்பாளராக மட்டுமே உள்ளது. கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளிலே ஏனைய கடன் வழங்குனர்களான இவர்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பொறிமுறை ஒன்றின் கீழ் இணக்கப்பாட்டுக்கு வருவதில் சீனா இன்னமும் இறுதி முடிவை அறிவிக்கவில்லை. சீனாவின் இந்த போக்கு இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடனான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுப்பதிலே நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் வெளிவார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோர் அண்மையில் சீனா சென்ற போது கடன் மறுசீரமைப்புக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். ஆனால் சீனா கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக பேசாது கடன் முகாமைத்துவம் தொடர்பாக கலந்துரையாடல்களையே முன்னெடுத்து வந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகள் குழு ஒன்றும் எதிர்வரும் செப்டம்பர் 14ஆம் தேதிக்கும் அந்த 27ஆம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியிலே இலங்கைக்கு வர உள்ளது என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. இவ்வாறு இந்த செய்தி செல்கின்ற போது இனிய முன்பக்க செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் மிக முக்கியமான விடயம். ஆரம்பத்திலேயே பேசியிருக்க வேண்டிய விடயம், நல்லூர் கந்தனுக்கு இன்று கொடியேற்றம். வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிறது. விசேட பூஜைகளை தொடர்ந்து இன்று முற்பகல் 10 மணிக்கு கொடியேற்றம் இடம்பெறும். தொடர்ந்து 25 தினங்கள் நடைபெற உள்ள பெருந்திருவிழாவிலே எதிர்வரும் 30ஆம் தேதி மஞ்ச திருவிழாவும் எதிர்வரும் 9ஆம் தேதி கைலாச வாகன திருவிழாவும் இடம்பெற இருக்கிறது. அதே நேரத்திலே எதிர்வரும் 12ஆம் தேதி சப்பர திருவிழாவும் இடம்பெற இருக்கக்கூடியதான செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே போல வர இருக்கின்ற 13ஆம் தேதி தேர் திருவிழா இடம்பெற இருக்கிறது. 14ஆம் தேதி தீர்த்த திருவிழா இடம்பெற இருக்கிறது. மகோற்சவ கால ஏற்பாடுகள் யாழ்ப்பாண மாநகர சபை, நல்லூர் பிரதேச செயலகம் ஆகியவற்றால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது.
உற்சவத்தை முன்னிட்டு நேற்று முதல் எதிர்வரும் செப்டம்பர் 16 வரை ஆலயத்தை சூழ உள்ள யாழ்ப்பாணம் பருத்துத்துறை வீதி, அரசடி வீதி, கோவில் வீதி, சட்டித்தெரு வீதி ஆகியவற்றின் ஊடான வாகன போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்துக்கான மாற்று ஏற்பாடுகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. மேலும் 120 மருத்துவர்கள் கருப்பு பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். நாட்டிலிருந்து வெளியேறிய 120 விசேட மருத்துவர்கள் கருப்பு பட்டியலிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கக்கூடியதான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு சென்று பணிக்கு திரும்பாத விசேட மருத்துவர்களை இவ்வாறு கருப்பு பட்டியலிலே இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். 2022 ஆண்டு ஜனவரி 9 முதல் இந்த ஆண்டின் ஆகஸ்ட் 18 வரையிலான காலப்பகுதியிலே 363 மருத்துவர்கள் வெளிநாட்டு பயிற்சிக்காக சென்றிருக்கிறார்கள். அவர்களிலே 120 பேர் மீண்டும் நாடு திரும்பவில்லை. 29 மயக்கவியல் நிபுணர்களிலே 12 பேர் நாடு திரும்பவில்லை. கருப்பு பட்டியலிலே சேர்க்கப்பட உள்ள மருத்துவர்கள் நாடு திரும்ப முடியும். ஆனால் அவர்கள் மருத்துவ சேவையிலே ஈடுபடுவதானால் பொது சேவைகள் ஆணைக்குழுவிலே மேன்முறையீடு செய்வது அவசியம் என சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. இதே நேரத்திலே யானை ஒன்று கொல்லப்பட்டிருக்கிறது. தந்தம் மற்றும் வால் அதற்காக அதிலிருந்து திருடப்பட்டிருப்பதான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த யானைக்கு வயது 20 என வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். புதுக்குடியிருப்பு உடையார்கட்டு குளத்தருகே இந்த யானை சடலமாக மீட்கப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சீனா இந்தியா இடையே சிக்கி திணறும் இலங்கை ஷியான்சிக்ஸ் கப்பல் வருகையால் இராஜதந்திர நெருக்கடி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாவினுடைய கண்காணிப்பு ஆய்வு கப்பல் எதிர்வரும் 9 அக்டோபர் கொழும்பு மற்றும் அம்பாந்தோட்டைக்கு வரும் என கூறப்படும் நிலையில் அதற்கான அனுமதி வழங்கக்கூடாது என்று கொழும்பிடம் டில்லி கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. சீனா ஒவ்வொரு தடவையும் இந்த கடன் மறுசீரமைப்பிலே தன்னுடைய ஒத்துழைப்பை குறைந்த அளவிலேயே வழங்கி வருகிறது அல்லது இறுதியாக வழங்கி வருகிறது. ஆனால் இந்தியா முன்னின்று இந்த கடன் வழங்கும் செயற்பாடுகளிலே ஈடுபடுவது வழமை. அதே போல கடன் மறுசீரமைப்புக்கும் ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது. எனவே இந்த நிலையிலே இலங்கை சிக்கி திணறுவதாக தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் IMF உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதிலே தாமதம், குறிப்பாக உலக பிரசித்தி பெற்ற சஞ்சிகைகள் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களை இப்பொழுது வெளியிட்டு வரக்கூடிய நிலையிலே இவ்வாறான என்னும் ஒரு சஞ்சிகை இப்பொழுது இது தொடர்பான விடயத்தை பதிவு செய்திருக்கிறது. மேலும் பரந்த நிலை கிணற்றிலிருந்து ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடியதான செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. மலையக மக்களை பொறுத்தவரையிலே பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகிறார்கள். அந்த இன்னல்களை தொடர்ச்சியாக சந்திக்கும் மக்கள் மேலும் மேலும் அடக்குமுறைக்கு உட்படுகிறார்கள். அதன் காரணமாக மனோகணேசன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். திருப்பி அடியுங்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார். மனோகணேசன் ஆவேசமாக இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மலையக மக்களை யாராயினும் தாக்கினால் அந்த வன்முறைக்கு எதிராகவும் தற்காத்து கொள்ளவும் திருப்பி அடியுங்கள். அது சட்ட வரம்புக்கு உட்பட்டதே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லை கிராமங்களை பாதுகாப்பவர்கள் மலையக மக்கள் என செல்வமடைக்கலநாதன் அவர்களும் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான செய்திகளை ஏனைய பத்திரிகைகளிலே நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது சிங்கப்பூர் செல்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. அது தொடர்பான செய்திகள் பதிவாகியிருக்கிறது. 2 உத்தியோகபூர்வ பயணமாக சிங்கப்பூர் செல்கிறார். விஸ்வ மடுவிலே விபத்திலே குடும்பஸ்தர் ஒருவர் மரணமாக இருக்கக்கூடிய செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அதிவேக பயணத்தால் 2 இளைஞர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். வடமராட்சியிலே நேற்று அதிகாலை இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. மரண வீட்டு சடங்கொன்றுக்கு சென்றுவிட்டு அதிகாலையிலே கொடிகாமம் நோக்கி பயணித்திருக்கிறார்கள். பாலம் ஒன்றினுள்ளே இவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் விழுந்திருக்கிறது. அருகில் இருக்கக்கூடியவர்கள் இது தொடர்பாக தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்திருந்தார்கள். அந்த பகுதியிலே விபத்துக்கள் அதிகம் ஏற்படுகிறது வழமை என சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மதுபான சாலையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதலால் இளம் குடும்பஸ்தர் மரணமாகி இருக்கிறார். வவுனியாவிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இது ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. தேவையற்ற விதத்திலே உயிர்கள் பறிக்கப்படக்கூடிய விடயங்கள் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது குருந்தூர் பொங்கலே தமிழர்களின் இறுதி பூஜை. குருந்தூர் மலை விகாராதிபதியினுடைய கருத்தொன்று அமைய பெற்றிருக்கிறது. முல்லைத்தீவு குருந்தூர் மலையிலே நடைபெற்ற பொங்கலே அந்த பொங்கல் வழிபாடே தமிழர்களுடைய இறுதி பூஜையாக இருக்க வேண்டும் என குருந்தூர் மலை விகாராதிபதி கல்கமுவ சாந்தபோதி தேரர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.
குருந்தூர் மலையிலே தமிழர்களுடைய வழிபாடு தொடர்பிலே கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் தொல்பொருள் முக்கியத்துவம் வாய்ந்த குருந்தூர் மலையிலே ஒருபோதும் தமிழர்களுக்கு இந்த குருந்தூர் மலையை விட்டு கொடுக்க முடியாது. அதே நேரத்தில் சம்பிரதாய ரீதியிலான இந்துக்கள் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க மாட்டார்கள். வடக்கு மாகாணத்திலே சிங்கள மக்கள் வாழ்வதை விரும்பாத தரப்பினர் விகாரையினுடைய கட்டுமான பணிகளை எதிர்த்தனர் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அந்த செய்தி விரிவாக செல்கிறது. முன்பக்க செய்தியிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி, நெல்லியடியிலே அதிகாலை விபத்து, ஸ்தலத்திலே இரண்டு இளைஞர்கள் பலியாகி இருக்கக்கூடிய செய்தி பதிவாகியிருக்கிறது. நல்லூர் கந்தனுக்கு இன்று கொடியேற்றம் என்கின்ற செய்தி வலமுறை பத்திரிகையும் தந்திருக்கிறது. மூன்று இடங்களிலே துப்பாக்கி சூடுகள் இடம்பெற்றிருக்கிறது. அதிலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார், இருவர் காயமடைந்திருக்கிறார்கள். நாட்டிலே மூன்று இடங்களிலே இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்களிலே இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். மேலும் இரண்டு இளைஞர்கள் படுகாயமடைந்திருக்கக்கூடியதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. விஸ்வம் அடுவிலே டிப்பர் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி கோர விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அதில் ஒருவர் பலியாகியிருக்கிறார். தட்டுப்பாடு ஏற்படாவிட்டாலும் அரிசி விலை அதிகரிக்கும் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார். எதிர்காலத்திலே அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படாவிட்டாலும் சந்தையிலே அரிசியினுடைய விலை ஓரளவுக்கு அதிகரிக்கும் என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார். உலக சாம்பியன் ஸ்பெயின் பெண்கள் கால்பந்திலே கலக்கல் என்கின்ற செய்தி முன்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. விளையாட்டு பிரியர்களுடைய செய்தியாக அது தரப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கான 9வது உலக கிண்ண கால்பந்து தொடரிலே ஸ்பெயின் அணி சாம்பியன் ஆகியிருக்கிறது. நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியிலே இங்கிலாந்தை 1-0 என்ற கோல் கணக்கிலே வீழ்த்தியதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியாவிலே குடும்பஸ்தர் அடுத்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். வவுனியாவிலே உள்ள மதுபான சாலை ஒன்றிலே குடும்பஸ்தர் ஒருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலிலே படுகாயமடைந்து அந்த குடும்பஸ்தர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவ்வாறு சிகிச்சை பெற்று வந்த இளம் குடும்பஸ்தர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். பயணிகள் கப்பல் சேவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது இந்திய மத்திய அரசாங்கம். 3வது மாதம் ஆரம்பிக்கும் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த கப்பல் சேவை இதுவரை இன்னமும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஒப்புதல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக அந்த செய்தி முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. ஜனாதிபதி இன்று சிங்கப்பூர் பயணமாகிறார். அது தொடர்பான செய்திகளும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகள். இது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே இது கோட்டாவின் ஆட்சியல்ல, இங்கு சதி திட்டங்களுக்கு இடமில்லை, ஜனாதிபதி ரணில் கர்ச்சிப் என தலைப்பிடப்பட்டு ஒரு செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது கோடபாயவின் ஆட்சி அல்ல, இது ரணிலின் ஆட்சி. இந்த சதி திட்டங்களுக்கும் இங்கு இடமில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே வெங்காயத்தினுடைய விலை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் பல செய்திகள் இன்றைய விளம்பரி பத்திரிகையில் முக்கியமான செய்திகளாக தரப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு போரை தமிழர்கள் விரும்பவில்லை என ரா சம்பந்தன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மனதார விரும்பினால் விரைந்து அரசியல் தீர்வு காண முடியும் என இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவருமான ரா சம்பந்தன் தெரிவித்திருக்கிறார். இறைச்சி வகைகளை உண்ணும் போது மிகுந்த அவதானத்துடன் செயற்படுங்கள் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைய தினம் பலம்புரி பத்திரிகையின் உட்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. மேலும் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சீனாவின் ஆய்வு கப்பல் வருவதால் இலங்கை இந்திய உறவிலே விரிசல் ஏற்படும் நிலை என தலைப்பிடப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடிக்கு அளித்த உத்தரவாதம் மீறப்படுகிறதா என கேள்விக்குறியோடு கேட்கப்பட்டிருக்கிறது. இந்திய அரசாங்கத்தின் அழுத்தத்தை மீறி கப்பல் இலங்கைக்குள் அனுமதி என்கின்ற செய்தியும் கேள்விக்குறியோடு தரப்பட்டிருக்கிறது. சீனாவுக்கு சொந்தமான ஆய்வு கப்பலான சிவாங் 6 இலங்கை வருவதற்கு அரசாங்கம் அனுமதித்ததன் மூலம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவிலே விரிசல் நிலை ஏற்படும் நிலைமை உருவாகியுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. ஜனாதிபதி எதிர்வரும் அக்டோபர் மாதம் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்ற காரணத்தால் அதற்கான பின்னணியை தயார் செய்வதற்காகவே இந்திய அரசாங்கத்தின் அழுத்தத்தை மீறி இந்த கப்பலை இலங்கைக்குள்ளே பிரவேசிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக சிங்கள ஊடகம் ஒன்று கருத்து தெரிவித்திருக்கிறது. முன்பக செய்திகளிலே ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி வெங்காயத்தினுடைய விலை அதிகரிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இபோசாவுக்கு தினமும் 1 கோடி ரூபாய் இழப்பு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களிலே பயணிகளுக்கு பற்றி சொட்டுகள் வழங்காததன் மூலமாக நாளொன்றுக்கு 1 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும்
இந்த தொகை சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு இடையிலே ஏற்படக்கூடிய முரண்பாடுகள் தொடர்பான விடயங்களையும் அங்கே குறிப்பிடப்பட்டதாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. நல்லூரானுக்கு இன்று கொடி என தலைப்பிடப்பட்டதாக இன்றைய உற்சவ கால ஆரம்ப நாள் இன்றைய தினம் இந்த தினம் தொடர்பாகவும் கொடிச்சிலை கையளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாகவும் அது எங்கிருந்து எவ்வாறு வந்து கொடிச்சிலை கையளிக்கப்பட்டது என்கின்ற விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. நல்லூர் மகோற்சவ பெருந்திருளாவுக்கான கொடிச்சியிலே பக்திபூர்வமாக கையளிப்பு என்கின்ற தலைப்பின் கீழ் அந்த விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய சீன உறவிலே விரிசலில் சிக்கியிருக்கக்கூடியதான இலங்கை தொடர்பான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னமும் அனுமதி வழங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையினுடைய பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் நுழைந்து ஆராய்ச்சியிலே ஈடுபடுவதற்கு சீனாவுக்கு சீனாவினுடைய அந்த ஆய்வு கப்பல் அதாவது சியாங் சிக்ஸுக்கு அனுமதி வழங்குமாறு சீன தூதரகம் விடுத்துள்ள வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் இன்னமும் இழுபறி நிலையிலே இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கான சம்மதங்கள் வழங்கப்படும் என்கின்ற விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்தும் இந்தியா ஏமாற்றப்படுமா என்கின்ற கேள்விகளும் கேட்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் உதவியை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாதென இந்தியாவுக்கான தூதுவர் மிலிந்த மொரக்கொட தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பான செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி சிங்கப்பூருக்கு இருநாள் விஜயம், பதில் அமைச்சர்கள் நால்வர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் சஜித் மற்றும் டலஸ் தரப்பு விரைவிலே கூட்டணி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் சுதந்திர மக்கள் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் இணைந்து ஆரம்பிக்க உள்ள புதிய அரசியல் கூட்டணியை அமைக்கும் பணிகளை துரிதப்படுத்த கடந்த செவ்வாய்க்கிழமை கூடிய இரண்டு கட்சிகளுடைய இளம் தலைவர்கள் தீர்மானித்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாசா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலிருந்து பிரிந்து சென்ற டலஸ் அழகப்பெருமை மற்றும் ஜிஎல்பிஎஸ் உட்பட ஏனியவர்களுடன் முக்கியமான பேச்சுக்களை நடத்தினார் என்கின்றபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் பலம் இழக்கிறது மொட்டு 21 எம்பிக்களே பசீல் பக்கத்தில் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்தின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியினால் மற்றும் ஒரு கூட்டணி உருவாக்கப்படுவதாகவும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. ரணிலுடன் நெருங்கி பணியாற்றும் பசீலை சந்தித்த மூன்று அமைச்சர்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் நெருங்கி பணியாற்றி வரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கிய அமைச்சர்கள் மூவர் தனித்தனியாக கட்சியின் தேசிய அமைப்பாளரான பசில் ராஜபக்சவை சந்தித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனிடத்திலே குருந்தூர் மலையிலே இதுவே இறுதி பூஜை, எச்சரிக்கை விடுகின்ற பௌத்த பிக்கு தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. தீவிர இனவரியிலே தமிழ் எம்பிக்கள் விமல் வீரவன்ச கடும் சாடல் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. 69 லட்சம் ஆணைக்கு முரணாக செயற்படும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயற்பாடுகள் தமிழ் பிரிவினவாத தீவிரவாதிகளுக்கு வரலாற்று சிறப்புமிக்க குருந்தூர் விகாரை மட்டுமின்றி வடக்கில் கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தொல்பொருள் சின்னங்களையும் படுகொலை செய்ய வழி அமைத்து கொடுத்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதே நேரத்திலே மாத்தலையிலே தோட்ட தொழிலாளர்களுடைய வீடுகளை அழித்த அதிகாரிகள் தொடர்பான செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. மாத்தலை எல்கடுவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தோட்ட தொழிலாளர்கள் அமைத்திருக்கக்கூடிய தற்காலிக குடியிருப்புகள் தோட்ட முகாமியாளரால் நேற்று முன்தினம் சனிக்கிழமை உடைக்கப்பட்டு அழிக்கப்பட்டுள்ளதுடன் பொருட்களுக்கும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாகவே நாங்கள் பார்த்திருந்தோம், திருப்பி அடியுங்கள் என மனோகணேஷ் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் அவ்வாறு அமைந்திருக்கிறது. இது இன்றைய தினகுரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தி. தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அடித்தால் திருப்பி அடியுங்கள், புதுக்குடியிருப்பில் வைத்து தெரிவித்திருக்கிறார் மனோகணேசன் எம்பி என சொல்லப்பட்டிருக்கிறது. வன்முறைக்கு எதிராக தற்பாதுகாப்புக்காக திருப்பி அடிக்க முடியும், அரசாங்கமும் சட்டமும் எங்களுக்கு பாதுகாப்பு தராவிட்டால் எமது குடும்பத்தையும் சொத்தையும் பாதுகாக்க நாம் திருப்பி அடிக்க முடியும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர் மனோகணேசன் தெரிவித்திருக்கிறார். வடமராட்சியிலே விபத்து, இளைஞர்கள் இருவர் பலியாக இருக்கக்கூடிய செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். லயன் மக்களினுடைய கோட்டில் வீட்டை உடைத்து அராஜகம் செய்யப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது. லயன் குடியிருப்பில் இருந்த மக்கள் தற்காலிக வீடுகளை அந்த தோட்டத்தின் உதவி முகாமியாளர் அந்த தற்காலிக வீடுகளை அடித்து உடைத்திருக்கக்கூடிய காணொலி சமூக ஊடகங்களிலே இப்பொழுது பரவி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து மேலும் அறிய வருவதாவது மாத்தலை எல்கடுவ பிரதேசத்தில் இருக்கக்கூடிய லயன் குடியிருப்பிலே இருந்த 3 குடும்பங்களைச் சேர்ந்த 14 பேர்
ஒரே லயன் அறையில் தொடர்ந்து வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தமக்கு வீடொன்றையோ அல்லது வீடமைக்க காணி துண்டொன்றையோ வழங்குமாறு பல வருடங்களாக தோட்ட முகாமியாளரிடம் இந்த குடும்பத்தினர் கேட்டு வந்திருக்கிறார்கள். அவ்வகையிலே தற்பொழுது முகாமியாளருக்கு முன்பிருந்தவர் ஒரு இடத்தை காட்டி இங்கு வீடமைத்துக் கொள்ளுங்கள் என அனுமதி வழங்கியிருக்கிறார். இதையடுத்து அவர்கள் வாழை உள்ளிட்ட சில பயிர்களை அவ்விடத்திலே செய்திருக்கிறார்கள். இந்த நிலையிலே ஒரு வாரத்துக்கு முன்னர் அங்கு தற்காலிக வீடொன்றையும் அமைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அங்கு சென்றிருக்கக்கூடிய உதவி முகாமியாளர் அந்த குடியிருப்பை உடைத்து பொருட்களுக்கும் சேதத்தை ஏற்படுத்தியதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாகப்பட்டினம் தலைமன்னார் படகு சேவைக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது. அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. சஜித் கூட்டணியிலே இணைகிறார் டலஸ் என்கின்ற ஒரு கேள்வியோடு கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மோதலிலே ஒருவர் உயிரிழப்பு என்கின்ற செய்தி, மதுபான சாலையில் ஏற்பட்ட மோதல் தொடர்பான செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. எல்லை கிராமங்களை காப்பவர்கள் மலையக மக்களை செல்வம் அடைக்கலநாதன் நம்பி தெரிவித்திருக்கிறார். மலையகத்திலிருந்து வாழ வேண்டும் என வந்த உறவுகள் எல்லை கிராமங்களை பாதுகாக்கும் உணர்வோடு செயற்படுகிறார்கள். இடங்கள் தான் வேறு, உணர்வுகளும் மொழியும் ஒன்று என தமிழீழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவரும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது. விஸ்வமடு விபத்திலே குடும்பஸ்தர் மரணமடைந்திருக்கிறார். இருந்த இடத்திலேயே சிவனாலயம் வேண்டும் ஆலய நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குருந்தூர் மலை ஆதிசிவன் ஆலயம் இருந்த இடத்திலேயே மீளவும் சிவன் ஆலயம் நிறுவுவதாக இருந்தால் மாத்திரம் மரவன்புலவு சச்சிதானந்தன் குழுவின் யோசனையை ஏற்போம். அதனை தவிர்த்து சட்டவிரோத விகாரைக்கு அங்கீகாரம் வழங்கும் மறைமுக நிகழ்ச்சி நிரலுடன் செயற்பட வேண்டாம் என அவர்கள் கோரியிருக்கிறார்கள். இது இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாளாந்த முதியன் வலம்புரி தினக்குரல் மற்றும் இடநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறு நான் ஹோஸ்டோ. என்னுடைய கலியுகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.